Coimbatore Labashim Constructions and Crown Residences. Special price square feet per room 7599 only. For bookings call 98404-7777. இசைந்ததோர் பெண் மலடு எங்கும் இல்லை, எதனாலே மலடான செய்தி கேளு. ஒழுங்கற்ற மாதவிடாய், நீர்க்கட்டி, கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, சினை முட்டை வளர்ச்சியின்மை, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டி நகர். கால் 9600000000. யார பத்தி பார்க்க போறோம்னா கொஞ்சம் சீரியஸான நியூஸ் தான். ஸோ 2006 அந்த டைம்ல வந்து பார்த்தா புதுப்பேட்டன் ஒரு படம் மாஸ் காமிச்சது. நம்ம செல்வராகவன், தனுஷ், அரவிந்த் கிருஷ்ணா, யுவன் சங்கர் ராஜா நாலு பேர் காம்பினேஷன்ல வேற மாதிரி இருந்துச்சு. அதே காம்பினேஷன் வந்து பார்த்தனா இப்போ நானே வருவேன் படத்துல வரப்போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. யாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. படம் டிலே ஆகி டிலேட் ஆயிரு, இப்பதான் ஷூட்டிங்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. சரியா, மறுபடியும் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அரவிந்த் கிருஷ்ணா வந்து ஸ்டார்டிங்கே படத்தோட ஷூட்டிங்க்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாருனா, படத்துல நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரும் பெருசா ஒரு காரணமும் சொல்ல, பட் அதுக்கு பதிலா யாமினி இருக்காங்க. ஒருவேளை நம்ம புஷ்பா இல்ல புஷ்பா டைரக்டர் தானா, இங்க புஷ்பா அந்த படத்துல வந்து அந்த ஒரு பாட்டு நீங்க சொன்ன மாதிரி சமந்தா சூப்பரா இருக்கு பாட்டு, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. அதாவது வந்து சமந்தா அவங்க வந்து பயங்கரமா அவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து புஷ்பா திரைப்படமும் வந்து ரிலீஸ் ஆகணும், 250 கோடியும் வந்து கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதையும் தாண்டி இந்த பாட்டு வந்து ரொம்ப தப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் தான் போட்டிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, பாட்டு நல்லா இருக்குது, அது நீங்க எல்லாம் என்ஜாய் பண்றீங்க. அடிச்சு வகுந்துருவேன், இதெல்லாம் போடணும், நாங்கெல்லாம் இப்பெல்லாம் பண்ண மாட்டோம், நீங்களும் இப்படி பண்ணாதீங்க. அந்த போல அழகா டான்ஸ் ஆடி இருக்கு. இன்னும் காமெடியான விஷயம்னா, சமந்தா ஒன்லி டான்ஸ் ஆடி இருக்காங்க, லிரிக்ஸ் எழுதுனது விவேகா, பாடினது ஆண்ட்ரியா, அங்க வேற ஒரு பொண்ணு பாடி இருக்காங்க. ஃபோகஸ் எல்லாம் சமந்தா மட்டுமே தான், சமந்தா தான் தம்பு. நீங்க கும்முன்னு இருக்கீங்க, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, படம் மாசா வரும்னு சொல்லிட்டு ஆல் தி பெஸ்ட் போட்டு. அடுத்த நியூஸ் வந்து நம்ம ஆன்டி இந்தியன் படம் பத்தி பார்க்க போறோம். 2014 இருக்கவங்களும் வந்து கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, நீங்களும் சேஃபா இருங்க, வெளில போகும்போது மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படின்னு வந்து ரொம்பவே சமூக அக்கறையோடு சொல்லியிருக்காரு. அண்ட் ரீசெண்டா இப்போ ஒமிக்ரான் வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தென்னாவேட்டா சுத்துற எல்லாத்துக்கும் இது பெரிய ஒரு பாடம் நினைக்கிறேன். பிகாஸ் கமலா ஹாசன், இப்போ அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கே வருது. ஸோ அங்கிங்க அழையாம தயவு செஞ்சு சேஃபா இருங்க அப்படிங்கறத அவர் அழகா சொல்லிருக்காரு. சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, அண்ட் வெளியில போகும்போது வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் போடுங்க, முக்கியம் போடுங்க, எல்லாரும் மறக்காம போடுங்க, அப்பதான் தியேட்டர்லாம் அலோவ் பண்ணுவாங்க. இது வந்து அனுபவம் பேசுது, அனுபவம்
கிடையாது, தேட்டர் துரத்தி அடிச்சிருக்காங்க அவங்க. வேக்சின் போடுங்க. அடுத்த நியூஸ் வந்து நம்ம சுச்சித்ரா இருக்காங்கல்ல, சிங்கர் பிளஸ் ரேடியோ ஜாக்கி, நிறைய சொல்லலாம். சுச்சி லீக்ஸ்ல பயங்கரமா ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க கார்த்திக் குமார் அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டாண்ட் அப் காமெடினா பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்ப செகண்ட் மேரேஜ் ஆயிருக்கு. அமர்தினி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவங்களோட மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அவங்களும் வந்து பார்த்தனா ஒரு மாடல் ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ரெண்டு பேர்த்தோட பிக்ஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. சுச்சியோட புருஷனுக்கு ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிறத நியூஸாக அவங்க போட்டிருந்தாங்க. நான் ரீசெண்டாக சொல்லியிருக்கேன். அவளை சுத்தம் நான் கொஞ்சம் ஆச்சாரம் இது ஒரு நியூஸ் தான் கேட்பேன். இது ஒரு நியூஸ் தான். ஓகே, அடுத்ததான் நம்ம வந்து வெளியவா மம்பட்டி இருக்கு நடுமண்டு பொறுக்கல கிசு கிசு செக்மெண்ட்ல என்டர் ஆக போறோம். ஓகேவா, இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும் நீ பாக்குற. இன்னைக்கு சிவகங்கையை சேர்ந்த என்னது அவங்க பேர் என்ன, லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா என்ன சொல்றான் பாருங்க, நாங்க சொல்றோம்ல அந்த மாதிரி அவங்க ஒரு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிருக்காங்க. நயன்தாரா, திரிஷா, அனுஷ்கா இவங்கெல்லாம் தெய்வ பெண்கள். என்ன காரணம்னா அவங்க பல விஷயங்களை மனசுக்குள்ள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஆனா வெளியில சிரிச்சுக்கிட்டே நடிக்கிறாங்க. அதனால வந்து தெய்வ பெண்கள் தான். அவங்க திருமண வாழ்க்கையிலும் சரி அவங்க பர்சனல் லைஃப்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, ஆனாலும் வந்து இப்படி பண்றாங்க. அதாவது பரவாயில்ல, சிம்பு என் கிட்ட வர சொல்லுங்க. சிம்பு அவர்கள் வந்தாருன்னா நான் வந்து கிளான் பண்ணி வச்சு, அதாவது தோஷங்கள்லாம் கிளியர் பண்ணி விட்டு. அவங்களுக்கு ஏதோ தோஷம் இருக்கு, குறி பார்த்து நான் தோஷத்துக்கு பரிகாரம் சொல்லுவேன், அதை பண்ணிட்டாருன்னா சிம்பு கல்யாணம் ஆயிடும் சொல்லிட்டு நான் சொல்றான் பாருங்கன்னு கம்பி கட்டுற கதையா. இது சிம்புக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், லூப்ல வந்து திட்டுவாரு. ஆமா, கரெக்ட். சோ நீங்க வந்து இந்த நியூஸ பத்தி உங்க கருத்து. இது ஒரு நியூஸ். ஆமா, இது கிசு கிசு என்னென்ன சொல்றான் பாருங்க. ஒரு செக்மெண்ட் வந்து கடை சாத்தி நாங்க கிளம்புறோம். நிறைய கொசு இருக்குல்ல, அதை பத்தி எனக்கு சத்தியமா இந்த பயம். டாடா பாபி டேக்கர், நான் அப்படியே கிளம்பிக்கிறேன் கடையை சத்திட்டு. Until then, this is Swathi Krishnan signing off. And விஜய் சுகுமாரன், மறக்காம என்ன சொல்றாரு, விஜய் சுகுமாரன், எஸ் வெயிட் பண்ணுங்க, மறக்காம என்ன சொல்றா பாருங்க, ஷோவை ஃபாலோ பண்ணுங்க, சினி உலகம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கும் இது 21st எபிசோட் கொஞ்சம் கருணை காமிச்சு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. டாடா பாய். ஸோ உங்களை போட்டி பொறாமையாக பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது? ஐ எம் ஹாப்பி, டேக் இட், டேக் இட், வி ஹாப்பி, கீப் ஸ்மைலிங்.